முன்பை விட இந்த தேர்தலில் அதிகமான வாக்கு வித்தியாசம் அவருக்கு வரணும்.
அந்தளவுக்கு வெற்றியை தேடி தர நீங்க அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரிச்சு பெரிய வெற்றியை தேடி தரணும். அதேபோல் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் கழக வேட்பாளராக உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய சரவணகுமார் அவர்கள், அவரும் இடைத்தேர்தலில் நின்று வென்று சட்டமன்றம் சென்று அந்த குறுகிய காலத்துக்குள்ள சட்டமன்றத்தில் அந்த தொகுதியினுடைய குறைபாடுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி வாதாடியவர், போராடியவர். எனவே அவரைத்தான் மீண்டும் தேர்ந்தெடுத்து இந்த தொகுதியில் ஒரு இளைஞரை தேர்ந்தெடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறோம். அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் மிகுந்த பணியோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏலக்காய் நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய போடி வற்றாத வராக நதி கொண்ட பெரிய குளம், நெசவு கலைஞர்கள் நிறைந்த பகுதி ஆண்டிப்பட்டி, முப்புறம் மலைகள் சூழ்ந்த கம்பம், இப்படி பல பெருமைகளை பெற்றிருக்கக்கூடிய அந்த தொகுதியினுடைய வேட்பாளர்களை, நம்முடைய வேட்பாளர்களை, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை, நம்முடைய கழக வேட்பாளர்களை நீங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும் என்று உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் உரிமையோடு உணர்வோடு வந்திருக்கிறேன் அப்படின்னு அடிக்கடி சொல்வதற்கு காரணம், நானும் 50 ஆண்டுகால அரசியலில் இடம்பெற்று வரலாற்றை பெற்றிருக்கக்கூடியவன் என்பது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் 1953 ஆம் ஆண்டிலிருந்து அவர் ஆட்சி இருக்கக்கூடிய அந்த பணிகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். எப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டுச்சோ அன்றிலிருந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டு, இன்னும் சொல்லணும்னா 13 வயசுல தலைவர் கலைஞர் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்தப்போ ஒரு மாணவனாக அரைக்கால் சட்டை போட்டுக்கொண்டு அந்த பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி திணிக்கப்படக்கூடிய இந்திய எதிர்த்திட வேண்டும், நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழிக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்று அங்கிருக்கக்கூடிய மாணவர்களை ஒன்று திரட்டி திருவாரூரில் தெற்கு வீதியில் ஒரு ஊர்வலத்தை நடத்தி ஒரு கரத்தில் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என எழுதப்பட்டிருக்கக்கூடிய பதாகையை தாங்கி, இன்னொரு கரத்தில் தமிழ் கொடி புலி வில் கயல் பதிந்திருக்கக்கூடிய தமிழ் கொடி ஏந்தி, ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ தேடி வந்த கோழை உள்ள நாடி தல்லவை என்று போர்ப்பரணி பாடிய தலைவர் கலைஞர் மகன்தான் இன்றைக்கு உங்கள் இடத்துல ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். நானும் நினைச்சு பார்க்கிறேன், 14 வயசுல கோபாலபுரத்தில் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை, மாணவர் கூட சொல்லக்கூடாது, பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒன்னா சேர்த்து ஒரு முடித்திருத்தக்கூடிய நிலையத்தில் இளைஞர் திமுக என்ற ஒரு மன்றத்தை தொடங்கி அந்த வட்டத்தில் பிரதிநிதியாக, கட்சி பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கு பின்னால் மாவட்ட பிரதிநிதியாக, கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினராக, செயற்குழு உறுப்பினராக, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக, இளைஞரணியின் செயலாளராக, கழக பொருளாளராக, தலைவர் கலைஞர் அவர்கள் உடல் நலிவுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தப்போ கழகத்தின் செயல் தலைவராக, கலைஞருடைய மறைவுக்கு பிறகு உங்களையெல்லாம் கட்டி காக்கக்கூடிய கழக தலைவராக பொறுப்பேற்று இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். இது கட்சியை பொறுத்த வரைக்கும். மக்கள் பணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினராக, சென்னை மாநகரத்தில் 2 முறை மேயராக, அதற்கு பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சராக, அதைத் தொடர்ந்து துணை முதலமைச்சராக, இப்போ எதிர்கட்சி தலைவராக, நாளைக்கு புரியுதா? ஆக இப்படி படிப்படியா, அது கட்சி பணியா இருந்தாலும் பொது பணிகளா இருந்தாலும், வளர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த உரிமையோடு தான் இன்னைக்கு உங்களிடத்துல ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். இதே போடிக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் வந்திருக்கிறார். அவர் இப்ப தோல்வி பயத்தில் என்னென்ன பேசிட்டு இருக்கிறாருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் இப்ப ரொம்ப ஆத்திரத்துடைய உச்சாணிக்கு போயிட்டாரு.
அதாவது தோல்வி பயத்துல என்ன பேசுறோம் என்ன உளறோம்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறாரு. நாம என்ன சொன்னோம், அவரு பதவிக்காக ஊர்ந்து போனாரு, முதலமைச்சர் பதவிக்காக தவழ்ந்து போனாரு, தவி தவி போனாரு அப்படின்னு சொன்னோம். இது ஏதோ எட்டுக்கிட்டியா சொன்னோம், உண்மையை சொன்னோம். வாட்ஸ்அப்பில் சமூக வலைத்தளங்களில் பரவலாக வந்துச்சு, அதை இல்லைன்னு அவரால் மறுக்கவே முடியாது. இதை சொன்னதுக்கு கோபம் வந்துருச்சு. நான் என்ன பாம்பா பள்ளியா அப்படின்னு திருப்பி கேட்டார். பாம்பு பள்ளியை விட துரோகத்துக்கு தான் விஷம் அதிகம், அது தெரியுமில்ல. ஆக அப்படிப்பட்ட துரோகத்துக்கு சொந்தக்காரர் அவர். அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழ்நாடு முழுக்க சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கிறாரு. இதே போடிக்கு வந்திருக்கிறாரு, போடிக்கு வந்து பேசியிருக்கிறாரு. பழனிசாமி பேசுறேன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வத்தை மறைமுகமாக தாக்கிட்டு போயிருக்காரு. தாக்கிட்டு போயிருக்காருங்க. எப்படின்னு கேட்டால், பன்னீர்செல்வத்தை பழனிசாமி சொல்கிறார், ஓபிஎஸ் இந்த மாவட்டத்துக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடைன்னு பேசிட்டு போயிருக்காரு. இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அதை யாரும் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மறந்துட மாட்டாங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க, விடா கொண்டன் கொடா கண்டன்னு. விடா கண்டன் ஓபிஎஸ், கொடா கண்டன் யூபிஎஸ். இதுதான் பழனிசாமி இவரை இந்த மாவட்டத்தோட கொடன்னு சொல்லி, நீங்கள் எங்கேயே இருங்க வெளியில் எங்கேயும் வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். இதை கூட புரியாமல் நம்ம பன்னீர் ஓபிஎஸ் தலையாட்டிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இன்னொன்று சொல்கிறாரு, அதிமுகவுக்கு துரோகம் செஞ்சவங்க டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி பார்த்தா முத முதல்ல அதிமுகவுக்கு துரோகம் செஞ்சது யாரு? முத முதல்ல ஆட்சிக்கு எதிராக 11 ஓட்டு போட்டாங்களா இல்லையா? ஆக அந்த ஆட்சிக்கு எதிராக ஓட்டு போட்ட 11 பேர் டெபாசிட் வாங்கலாமா? இப்பெல்லாம் ஓபிஎஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பெரிய தியாகி தியாகின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால், அவர் தியாகி இல்லை, பெரிய புத்திசாலி. ஓபிஎஸ் வந்து தியாகி தியாகின்னு எல்லாரும் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் உள்ளபடியே அவர் தியாகி இல்லை, பெரிய புத்திசாலி. ஏன்னா தோக்க போகிற அதிமுகவுக்கு பழனிசாமியே முதல்வர் வேட்பாளர்ன்னு சொன்னது பாருங்க. தோக்க போகிற கட்சி அது, தோக்க போகுது அதிமுக. ஆக அந்த கட்சிக்கு முதலமைச்சர் வேட்பாளராக பழனிசாமி இருக்கட்டும்னு ரொம்ப புத்திசாலிங்க, அது ரொம்ப கிளவராக சொன்னார். அரசியலில் சில பேருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். அது மாதிரி ஓபிஎஸ்க்கு ஒரு முறை இல்லை, 3 முறை முதலமைச்சர் வாய்ப்பு கிடைச்சிது. 3 முறை முதலமைச்சர் வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த தொகுதிக்கு ஏதாவது செஞ்சாரா? இந்த நாட்டுக்கு ஏதாவது செஞ்சுருக்கிறாரா? அது ஜெயலலிதாவுக்காவது உண்மையாக இருந்தாரா? ஒரு தியான நாடகத்தை நடத்தினார், பதவிக்காக நடத்தினார், தர்ம யுத்தம் போய் நடத்தினார், விசாரணை கமிஷன். ஜெயலலிதா மர்மமான முறையில் இறந்துருக்கிறாங்க, விசாரணை கமிஷன் வேணும்னு ஜெயலலிதாவோட சமாதியில் போய் உட்கார்ந்துக்கிட்டு 40 நிமிஷம் தியானம் பண்ணார், ஆவியோடையும் பேசினார். அம்மா உங்கள் சாவுக்கு யார் காரணம் அதை நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன், அதுக்கு விசாரணை கமிஷன் வேணும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? விசாரணை கமிஷன் வச்சாங்க. விசாரணை கமிஷன் வச்ச உடனே இவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த விசாரணை கமிஷனை மறந்துட்டார். என்றைக்கா பல முறை விசாரணை கமிஷன் அவர் ஆஜராகணும்னு அவருக்கு சம்மன் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு முறையாவது போய் அந்த விசாரணை கமிஷனில் ஆஜரானாரா? இல்லை. ஜெயலலிதா இருந்தவரை தரையை பார்த்து கும்பிட்டு இருந்தவர், ஜெயலலிதா இருந்தவரை தரையை பார்த்து நின்றுக்கிட்டு கும்பிடுவார். ஆனால் இப்போ ஜெயலலிதாவே தலை மொழிக்கிட்டாங்க. ஜெயலலிதாவுக்கே துரோகம் செஞ்ச இவர் இந்த தேனி மாவட்ட மக்கள் புரிஞ்சிக்க வேணாமா? அம்மையார் ஜெயலலிதாவுக்கே துரோகம் செஞ்ச இவர் இந்த தேனி மாவட்டத்துலேருந்து விரட்டணுமா விரட்ட வேண்டாமா? இந்த கேள்வியை தான் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், அமைச்சர் பொறுப்பு கிடைச்சிது, முதலமைச்சராக கூட 3 முறை இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது, இப்போ துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பதவியில் இருக்கிறாரு.
இத்தனை பதவிகளை வச்சுக்கிட்டு இந்த மாவட்டத்துக்கு இந்த தொகுதிக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? தயவு செஞ்சு நீங்க தான் நினைச்சு பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும், ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கிறாரா? நான் சில கேள்விகளை உங்கள் மூலமா அவரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா, பேட்டியார் கால்வாய விரைவுபடுத்த கடந்த 10 வருஷமா பன்னீர்செல்வம் சொல்லிட்டு இருக்கிறாரு, அதை செஞ்சாரா, அதை நிறைவேற்றினாரா? நீங்க சொல்லுங்க, நிறைவேற்றினாரா? புலிக்குத்தி, ஐயம்பட்டி, சங்கரபுரம் பஞ்சாயத்துக்களை சுற்றிய கிராமங்களுக்கு 18வது கால்வாய் விரிவாக்க திட்டத்தை செய்வேன் சொன்னார், செஞ்சாரா? போடிநாயக்கனூரில் வசிப்பவர்கள் கோட்டக்குடி நதிக்கு செக்கனை அமைக்க தொடர்ந்து கேட்குறாங்க, அதற்கான முயற்சியில் இதுவரையில் அவர் ஈடுபட்டிருக்கிறாரா? இல்லை இல்லை. அதே மாதிரி தான் ராஜகோபாலன் சமுத்திர ஏரியில் நீர்த்தேக்கத்தை அமைச்சாரா? குமளி அருகில் வடிகால் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பேனாரு, அமைச்சாரா? முல்லைப் பெரியார் அணை பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்பேனாரு, கண்டுட்டாரா? நியூட்ரானா திட்டத்தால் கதிர்வீச்சு ஏற்படும் என்று 7 கிராமங்களை சேர்ந்த மக்கள் அச்சப்படுறாங்களே, அவங்க கவலையெல்லாம் நிறைவேற்றுவேன் அப்படின்னாரு, போக்குவேனாரு, போக்கிட்டாரா? போடிநாயக்கனூரில் பெருசாக கூட இல்லை, ஒரு சிறிய அளவில் ஒரு தொழிற்சாலையாவது ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரா? படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்காரா? போடியில் நெல் கொள்முதல் நிலையம் ஏற்படுத்தி கொடுத்தாரா? மா விவசாயிகளுக்கு மாம்பழ கூழ் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலை உருவாக்கினாரா? குமளையில் ஒரு பஸ் ஸ்டாப்போ ஏற்படுத்தி கொடுத்தாரா? ஏராளமான ஏரிகள் இருக்கு, அதற்கு தண்ணீர் வருவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சாரா? முதியோர் ஓய்வூதியம் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கிடைக்குதா? அரண்மனை புதூர், கொடுவிலர்பட்டி, நாகலபுரம், ஸ்ரீரங்கபுரம், வெங்கடச்சலபுரம், குப்பிநாயக்கன்பட்டி, அம்பசமுத்திரம், கோவிந்த நகரம், ஜங்கல்பட்டி, காட்டுநாயகன் மண்டு, பூமலைக்கட்டு ஆகிய கிராமங்களுக்கு இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்க, குரங்கணி, முதுவாக்குடி, சென்ட்ரல் உள்ளிட்ட பகுதிகளில் விளையக்கூடிய மிளகு, காபி, தேயிலை உள்ளிட்ட பயிர்களை கொண்டு செல்ல ஏதுவாக விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் குரங்கணி டாப் ஸ்டேஷன் வர இருக்கக்கூடிய சாலை அமைப்பினர் அமைச்சாரா? போடி, சங்கராபுரம் அருகே சிட்கோ தொழிற்சாலைக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு பூஜை போடப்பட்டுச்சு, இது வரைக்கும் அந்த பணி தொடங்கியிருக்கேன். போடி நகரில் உள்ள புதூர், வினோபாஜை காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடிப்படை வசதிகள் கூட இல்லை. போடி நகர் பகுதியில் முறையான சாலை இருக்கா? இல்லை. இந்த தொகுதியில் இயங்கி வந்த 2 தொழிற்சாலைகள் கடந்த 4 வருஷத்துக்கு முன்பு மூடப்பட்டு 10,000 குடும்பங்கள் வேலையின்றி தவிக்கிறாங்க. ஏதாவது கொஞ்சமாவது அதற்காக முயற்சி எடுத்தாரா? இப்படி எந்த பிரச்சனைக்கும் முன்வராமல் நிலையில் துணை முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் தீர்க்க முடியல, ஆனால் பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுக்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் வர நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார் அவர். ஆக மக்கள் உங்களுக்கு முடிவு கட்டக்கூடிய நாள் தான் வருகிற ஏப்ரல் 6ஆம் தேதி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதிமுக கடந்த 5 வருஷமா மக்களை பற்றி எதுவும் கவலைப்படலை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோஷி சண்டை. இப்போ தேர்தல் வருதுன்னு சொன்ன உடனே ஓட்டு வாங்குவதற்காக, ஏமாற்றுவதற்காக ஒரு பெரிய நாடகத்தை நடத்தினாங்க. அது என்னன்னு கேட்டால், கடைசி கூட்டத்தொடர், சட்டமன்றத்துடைய கடைசி கூட்டத்தொடர், அதுதான் அவங்க கடைசி கூட்டத்தொடர். இனிமேல் சட்டமன்றத்துள்ள எதிர்கட்சியாக கூட போக முடியாது, அது வேற. அதுதான் கடைசி கூட்டத்தொடர். அந்த கூட்டத்தொடரில் ஓபிஎஸ் வச்சுக்கிட்டு ஒரு உள்ஒதுக்கீடு அப்படின்னு ஒரு சட்டத்தை இஎபிஎஸ் கொண்டு வந்து நிறைவேற்றினார், உள்ஒதுக்கீடுன்னு ஒன்று. அப்போ அமைதியாக அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு யாரு, ஓபிஎஸ். ரொம்ப அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. வேடிக்கை பார்த்துட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் நெருங்கிட்டு இருக்க நேரத்தில் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அது தற்காலிகமான சட்டம்தான், அது நிரந்தர சட்டம் இல்லை,
அப்படினு சொல்றாரு. இது ஏதோ நான் வாய் புளிச்சத மாங்காய் புளிச்சதுன்னு பேசல. நேற்று இதுனா இந்தோ பத்திரிக்கையில பேட்டி கொடுத்திருக்கிறாரு. ஓ பன்னீர்செல்வம் சிறப்பு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த சிறப்பு பேட்டியில அவர் என்ன தெளிவா சொல்றாருன்னா, சட்டமன்றத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றினது அந்த உள்ஒதுக்கீடு பிரச்சனை என்பது நிரந்தரம் இல்ல, தற்காலிகம் அப்படின்னு யார் சொல்றா? துணை முதலமைச்சர். ஆனால் இந்த சட்டம் நிறைவேறப்போ பக்கத்தில் உட்கார்ந்துருந்து கை தட்டி வரவேற்றிருக்கிறாரு. ஆனால் இப்போ அது தற்காலிகம்னு சொல்றாரு. அவர் மட்டும் இல்லை, ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் அவரும் பேசியிருக்காரு தற்காலிகம்னு. தயவுசெய்து நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு காலையில் மருத்துவர் ஐயா, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு ஒரு செய்தி போட்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார். என்னன்னா, நான் ஓபிஎஸ் உடைய அந்த பேட்டியை படித்தேன், அதிர்ச்சிக்கு ஆளான உடனடியாக நான் வந்து முதலமைச்சருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதெல்லாம் இல்லை, கவலைப்படாதீங்க, அது நிரந்தரம் அப்படின்னு சொன்னதாக, வன்னியர் இடப்பங்கீட்டுக்காக ஏற்றப்பட்ட சட்டம் நிரந்தரமானது தான். இன்னைக்கு காலையில் பத்திரிகையில் டாக்டர் ராமதாஸ், இது என்ன கூத்து? ஆக மக்களை ஏமாற்றுவதற்காக, எப்படியாவது ஓட்டு வாங்க வேண்டும்ங்கிறதுக்காக ஒரு நாடகத்தை இன்னைக்கு அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, தங்களது தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்காக மக்களை ஏமாத்துறாங்க. ஆனால் மக்கள் ஏமாற மாட்டாங்க. நிச்சயமா நீங்க தான் வருகிற 6ஆம் தேதி ஏமாற போறீங்க என்பது உறுதி. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், அமையவிருக்கக்கூடிய ஆட்சி 2ஆம் தேதி ஓட்டு என்றப்போ நாம தான் வெற்றி பெற்று ஆட்சியை பொறுப்பேற்க போறோம், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆக அப்படி அமைகிற ஆட்சியில சமூக நீதிக்காக வழங்கக்கூடிய அரசாக நிச்சயம் இருக்கும். அது எல்லா சமூகத்தினரும் திருப்தி அடையக்கூடிய வகையில நிச்சயமா நாம் சட்டத்தை ஏற்றுவோம் என்ற உறுதி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, தேர்தல் வருகிறப்போ அப்பப்போ பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போவார். அது மாதிரி இப்போ தேர்தலுக்காக வர தொடங்கி இருக்கிறார். நேற்றைக்கு கொங்கு மண்டலத்துக்கு வந்திருக்கிறார், தாராபுரத்துக்கு வந்துட்டு போயிருக்கிறார். வரட்டும் வேணான்னு சொல்ல, வந்தவர் என்ன சொல்லியிருக்கணும், நான் 2வது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறேன், ஏற்கனவே 5 வருஷம் ஆட்சி நடத்தினேன், இப்போ மறுபடியும் வெற்றி பெற்று நான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆக எங்கள் ஆட்சியில் இன்னென்ன திட்டங்களை இந்தியாவுக்கு செஞ்சுருக்கிறோம், தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சிக்கு இப்படியெல்லாம் துணை இருந்து நான் இந்த திட்டங்களை நிறைவேற்ற நாங்கள் பயன்பட்டுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது உண்மையாக இருந்தால் அதை வரவேற்க நான் காத்திருக்கிறேன். ஆனால் வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, பொய்யா சொல்லிட்டு போயிருக்காரு. எப்பப்போ மோடி வராரோ அப்பப்பெல்லாம் அந்த கட்சிக்கு இங்கே தமிழ்நாட்டு மக்கள் என்ன பாடம் சொல்கிறாங்கன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தோம், என்ன மார்க் கொடுத்தீங்க, இப்போ என்ன கொடுக்க போகிறீங்க, 0 தான். ஆக வா அடிக்கடி வந்து போட்டோம், நல்லது தான். 2ஆம் தேதி கூட வரப்போகிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, வரட்டும். ஆனால் வந்தவர் பார்த்து ஓபிஎஸ் பேசுகிறாரு, அவரை பார்த்து ஓபிஎஸ் அந்த மேடையில் பேசுகிறாரு, பிரதமரை பாராட்டி பேசுறாரு. என்ன தெரியுமா, உண்மையான ஜல்லிக்கட்டு நாயகன் மோடி தான் சொல்றாரு. இவ்வளவு நாளா பத்திரிகையில் என்ன விளம்பரம் வந்துச்சுன்னா, ஓபிஎஸ் பத்தி தான் ஜல்லிக்கட்டு நாயகன் நாயகன் விளம்பரம் அவரே கொடுத்துக்கிட்டு இருந்தார், பக்கம் பக்கமா எல்லா பத்திரிகையிலும் வந்துச்சு. இப்போ என்ன சொல்றாருன்னா, ஜல்லிக்கட்டு நாயகன் மோடி தான். இது என்ன நடிப்பு, உலகம் சினிமாவில் தான் ஒரு டைலாக் வரும், உலக மகா நடிப்புடா இது. அது மாதிரி ஆக ஜல்லிக்கட்டு வந்ததுக்கு காரணமே நம்ம இளைஞர்கள், யாரும் அரசியல்வாதிகள் கிடையாது. இப்போ சொல்கிறேன், அவங்க நடத்திய போராட்டம் தான், அதனுடைய விளைவு தான் ஜல்லிக்கட்டே வந்துச்சு. ஆக அப்படிப்பட்ட இளைஞர்களை ஓபிஎஸ் அவர்களை தயவு செஞ்சு கொச்சப்படுத்தாதீங்க. அந்த போராட்டத்தை எப்படியாவது கலைக்கணும், கலவரத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி போலீஸை கொண்டு போய் அடித்து தடியடி பிரயோகம் நடத்தி அங்கிருந்து ஆட்டோக்களெல்லாம் எரிச்சு கொடுமைப்படுத்துறீங்களே, வீடியோவில் வந்துச்சு, டிவியில் வந்துச்சு, மறந்துட்டாங்களா மக்கள்? மோடி காலில் நீங்கள் விழுந்துக்குங்க, நான் கவலைப்படல, அவங்கள நீங்கள் ஆதரிங்க, அதை பற்றி நாங்கள் சிந்திக்கல. ஆனால் என்ன பேசுறதுங்க, விவசாயம் வேணாமா, எது வேணுமெல்லாம் பேசிடலாமா? ஒன்று மட்டும் உறுதி, நான் இங்கே இருக்கவங்களுக்கு அத்தனை பேருக்கு சொல்கிறேன், இன்னைக்கு கருத்து கணிப்புகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் பார்க்குறீங்க,
ஏற்கனவே புதிய தலைமுறையில் வந்துச்சு, தந்தியில் வந்துச்சு, மாலை முரசில் வந்துச்சு, தந்தியில் இப்போ நேற்றைக்கு வந்துச்சு ரெண்டாவது முறை. பெரும்பாலும் நாம தான் வெற்றி பெறுறோம்னு தெளிவாக சொல்லி அறிக்கை கொடுக்குற புள்ளிபுரம் சொல்லுது. இன்னைக்கு ஜூனியர் விகடன் வந்திருக்கு. எந்த பத்திரிகையாவது குறைச்சி மதிப்பிட்டு சொல்றாங்களா? அது உண்மையா போய் அதை பத்தி நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பணி, நம்ம ஆட்சி, நம்ம ஆற்றுகிற பணியில இருந்து என்றைக்கும் நான் பின்வாங்க போறதில்லை. அதுல நான் ஏமாந்துட கூடாது. ஆய் கூட தான் போட்டாங்கல்ல, நம்ம வீட்டில் போய் உட்காந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட கூடாது. ஒண்ணு கூட ஒரு அதிமுக கூட வெற்றி பெறக்கூடாது, அதை மனசுல வச்சுக்கோங்க. ஒண்ணு கூட நான் தொடர்ந்து சொல்றேன், இந்த தேர்தல் தொடங்கியப்ப என்ன சொன்னேன்னா, நம்ம கூட்டணி 200 இடங்களுக்கு மேல நிச்சயம் வெற்றி பெற போறோம்னு சொன்னேன். இப்போ 15 நாளா நான் சுற்றி சுற்றி பயணத்தை நடத்துறேன், மக்களை பார்க்கறேன், உங்களை போல மக்களை பார்க்கறேன், உங்களுடைய எழுச்சியை உணர்ச்சியை பார்க்கிறப்போ 200 இல்ல 234 இடங்களில் நாம தான் வெற்றி பெற போறோம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நான் எதுக்கு ஒன்று கூட அதிமுக வெற்றி பெறக்கூடாதுன்னு சொல்றேன்னா, ஏதோ பொறாமையால அதிகமான அற்ப ஆசைகளா சொல்ற நினைக்காதீங்க. ஒரு அதிமுக வெற்றி பெற்றாலும் அது அந்த ஆள் அதிமுக எம்எல்ஏ இருக்க மாட்டாங்க, பிஜேபி எம்பியா இருப்பாங்க, அதை மனசுல வச்சுக்கோங்க. உதாரணம் சொல்லணும், அதுக்கு என்ன உதாரணம்னு, இதே தொகுதியில இருந்து ஒரு எம்பி போனார, யாருன்னு தெரியல, ஓபிஎஸ் உடைய மகன் தான் போனாரு. போனவருங்க என்ன அதிமுக எம்பியா இருக்காருங்க, பிஜேபி எம்பி. அவர் லெட்டர் பேர்ல அதிமுக தலைவர் படம் கிடையாது, மோடி படம் தான் இருக்கு அவங்க லெட்டர் பேர்லயா. ஆக அப்படி ஒரு அடிமையா இன்னைக்கு இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ கூட அதிமுக காரம் வந்துடக்கூடாது. அதுதான் என்னுடைய பணிமான வேண்டுகோள். வந்தவர் என்ன பேசிட்டு போறாரு, இந்த போராட்டத்தை எப்படியெல்லாம் கலவரத்தை நடத்தி, இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கலவரத்தை நடத்தி ஆட்டோ எரிச்சு கொண்டு இப்படியெல்லாம் அக்கிரமத்தை பண்ணிட்டு இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நாயகன் பாராட்டுறாருன்னா, ஆக மோடி காலில் எப்படிலாம் விழுந்திருக்கிறாங்கிறதுக்கு இதை விட வேறு உதாரணத்தை காட்டணுமா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர்றப்போ என்னென்ன செய்ய போகிறோம், என்னென்ன உறுதிமொழி நிறைவேற்ற போகிறோம், வாக்குறுதி நிறைவேற்ற போகிறோம்னு சொல்லி நம்ம தேர்தல் அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். முதல்ல தேர்தல் களத்தில் திமுக 57 இறங்குச்சு. அப்போயிலிருந்து தேர்தல் அறிக்கையை தொடர்ந்து வெளியிடுகிற ஒரு கட்சி தான் திமுக. தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பகிரங்கமா எடுத்து சொல்லி இதை நாங்கள் பொறுப்புக்கு வந்தால் நிறைவேற்றணும்னு சொல்ற கட்சி திமுக தான். 57 தொடர்ந்து வழங்குறோம். கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கை வெளியிடுறப்போ திருக்குறள் போன்ற ரெண்டு வார்த்தையை சொல்லுவார், சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோன்னு. அவருடைய மகன் இந்த ஸ்டாலின் சொல்றான், சொன்னதைத்தான் செய்வான் செய்வதைத்தான் சொல்வான். அந்த அடிப்படையில் தான் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. தேர்தல் அறிக்கையில் 505 உறுதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு. 505 உறுதிமொழிகள், அத்தனையும் சொல்ல நேரம் இல்லை. நீங்கள் டிவிலையும் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையிலையும் படிச்சிருப்பீங்க, நம்ம தோழர்கள் அங்கங்கே கொண்டு வந்த அந்த அறிக்கையை புத்தகத்தையும் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துருப்பீங்க. அதனால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இருந்தாலும் சிலவற்றை தலைப்புச் செய்தியாக உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். மூன்று வேளாண் சட்டம் விவசாயிகளுடைய பிரச்சனை, அது விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை. அது இன்னைக்கு 125வது நாள் 126வது நாள் இன்னைக்கு டெல்லியில், தலைநகர் டெல்லியில் போராடிட்டு இருக்காங்க விவசாயிகள். அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய விவசாயிகள் அழைச்சி மோடி பேசினாரா, கொஞ்சம் சமாதானம் பண்ணாரா, நான் நிறைவேற்றுறேன் நீங்க போராட்டத்தை கைவிடுங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சாரா? அதை ஆதரிச்சு இங்க இருக்கக்கூடிய கேடுகட்ட ஆட்சி, அடிமை ஆட்சி, முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி என்ன சொல்றாரு, போராடுகிற விவசாயிகள் உண்மையான விவசாயிகள் அல்ல, அவங்க எல்லாம் தரகர்கள் புரோக்கர்கள் என்று குற்றப்படுத்தி பேசுறாரு. இந்த லட்சணத்தை தான் ஒரு விவசாயின்னு தம்பட்டு நினைச்சுக்கிறாரு. இவர் ஒரு விவசாயிய, இவர் விவசாயி இல்ல, விஷவாயு மறந்துடாதீங்க. பச்சை துண்டை போட்டுக்கிட்டா விவசாயிகளா, பச்சை துண்டு போட்டுக்கிட்டு பச்சை துரோகம் செய்கிற விவசாயி இவர், விவசாயத்திற்கு துரோகம் செய்கிறவர். அந்த மூன்று வேளாண் சட்டத்தை சட்டமன்றத்தில் மேற்கு வங்கத்தில் எதிர்த்து நிறைவேற்றுக்கிறாங்க, இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு. பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தில் அனுமதிக்க மாட்டோம்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறாங்க, பஞ்சாப் மாநிலத்தில் தீர்மானம் போடுறாங்க, தமிழ்நாட்டில் தீர்மானம் போடுங்கன்னு பலமுறை நாங்கள் கோரிக்கை வச்சோம், இன்னும் போடலை. அதனால தான் இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம், நாம் ஜெயிக்கிறோம், ஆட்சிக்கு வரோம், ஆட்சிக்கு வந்து முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதை கண்டித்து தீர்மானம் போடுறோம், வாக்குறுதி தந்திருக்கிறோம்.
வேளாண் துறைக்கென தனி பட்ஜெட், மீண்டும் உழவர் சந்தை, நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய், கரும்பு டன்னுக்கு 4000 ரூபாய் வழங்கப்படும், அனைத்து உணவுப் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்கப்படும், இயற்கை வேளாண்மை ஊக்கப்படுத்த வேளாண்மை துறையில தனி பிரிவு, நம்மாழ்வார் பெயரில் இயற்கை வேளாண் ஆய்வு மையம், மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகள் அனைவருக்கும் தடையின்றி இலவச மும்முனை மின் இணைப்பு வழங்கப்படும், கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படும். 2006 கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்தவுடனே தேர்தல் நேரத்தில் தந்த உறுதிமொழியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பதவியேற்ற அடுத்த வினாடி கோட்டையில் இருக்கு கோட்டைக்கு கூட போகாம கோட்டையில் இருக்கக்கூடிய கோப்பை விழா மேடைக்கு கொண்டு வரச்சு விழா மேடையிலேயே 7000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செஞ்ச தலைவர் தான் முதல்வர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர். ஆக அதை ஞாபகம் வச்சுட்டு தான் நான் கடந்த பொங்கல் அன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மக்கள் கிராம சபை கூட்டத்துக்கு போயிருந்தேன். அங்கே சில விவசாய அமைப்புகளை சார்ந்த தொடர் வந்து என்னை வந்து சந்தித்தாங்க. சந்திச்சு உங்க அப்பா அன்னைக்கு முதல்வராக இருந்த கலைஞர் 2006 தேர்தலில் சொன்ன உறுதிமொழியை காப்பாற்றி 7000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணாரு. இப்போ 12000 கோடி இருக்கு, அதை நீங்க தள்ளுபடி பண்ணணும் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன் நான் கலைஞருடைய மகன், எனவே அவர் வழி நின்று தள்ளுபடி பண்ணுவேன் என்று நான் சொன்னேன். நான் சொன்ன உடனே அடுத்த நாள் இவருக்கு புத்தி வந்துருச்சு. யாருக்கு? பழனிசாமி. நான் என்ன சொல்லுவேன்னு காத்துக்கிட்டே இருப்பாரு. நான் 1000 னா 1500 நீங்க மறந்துருக்க மாட்டீங்க, ஒரு சினிமாவில் சூப்பர் ஸ்டார் நடிச்ச படம் தான். ஆண்டவன் சொல்றான், என்ன அண்ணாமலை அருணாச்சலமா, அருணாச்சலம் ஆண்டவன் சொல்றான் இந்த அண்ணாமலை செய்யறான், அருணாச்சலம் ஆண்டவன் சொல்றான் இந்த அருணாச்சலம் செய்யறான், ஸ்டாலின் சொல்றான் அது மாதிரி எதை சொன்னாலும் உடனே உடனே சொன்னார். சொன்னார சட்டமன்றத்தில் கடைசி கூட்டத்தொடரில் அது அறிவிச்சார். அறிவிச்சுட்டு என்ன பண்ண, நான் கேட்கிறேன், இந்த 10 வருஷமா இருந்தீங்களே எங்க போச்சு புத்தி? நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டது தள்ளுபடி பண்ணுங்கன்னு, அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கினவங்க. ஆனால் இப்போ நான் அறிவித்த உடனே தேர்தல் வருதுன்னு மக்களை ஏமாத்துறதுக்காக சட்டமன்றத்தில் அறிவிச்சுட்டு வெறும் 5000 கோடி ஒதுக்குறாங்க. மிச்சம் 7000 கோடி யாரு? பழனிசாமி அப்பா கொடுப்பாரா? அதனாலதான் நாம தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறோம், நாம வந்த உடனே உடனடியாக அந்த கடனை தள்ளுபடி செய்வோம் என்று அறிவிச்சிருக்கிறோம். அதேபோல கூட்டுறவு வங்கியில 5 கோடிக்கு உட்பட்ட நகை கடன் அதுவும் தள்ளுபடி செய்வோம் என்று அறிவிச்சிருக்கிறோம். பெண்களுடைய நலனுக்காக குடும்ப தலைவர்களுக்கு உரிமை தொகை மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். இதை அறிவிச்ச உடனே அவங்களும் 1500 ஏதோ இவங்க தான் ஆட்சியில் இருக்க போற மாதிரி, இவங்க விட்டு விட்டு ஆட்சிக்கு வர மாதிரி போற போக்கில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்சிக்கு வந்து தூக்கி ஹெலிகாப்டர் கொடுக்குறேன்னு சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை. அந்த மாதிரிலாம் அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே போல மகளிருக்கான செலவை குறைக்க உள்ளூர் பஸ்ல டவுன் பஸ்ல பெண்கள் இலவசமா ஃப்ரீயா பயணம். அரசு வேலைவாய்ப்புகள்ல 30% இடஒதுக்கீடு ஏற்கனவே இருக்கு பெண்களுக்கு. நாம மீண்டும் ஆட்சிக்கு வந்து அதை உயர்த்தி 40% பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும். சிறப்பு தாய் சேய் நலத்திட்டம் என்ற பெயரால் கருவுற்ற பெண்களுக்கு வீடு தேடி மருத்துவ வசதி. கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி. விலைவாசியை குறைக்க இன்னைக்கு விஷம் போல ஏறிட்டு இருக்கக்கூடிய விலைவாசியை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தணும்னா நாம சேமிப்பை அதிகப்படுத்தணும். சேமிக்க முடியல. அதனால இப்ப என்ன சொல்லிருக்கோம்னா, இந்த தேர்தல் அறிக்கையில் பெட்ரோல் லிட்டருக்கு 5 ரூபாய் குறைக்கப்படும், டீசல் லிட்டருக்கு 4 ரூபாய் குறைக்கப்படும், சிலிண்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் மானிய தொகை வழங்கப்படும், பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும். இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாம படிச்ச பட்டதாரிங்க இளைஞர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலையை கேட்டு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் மாணவர்கள் கல்விக்காக வாங்கியிருக்கக்கூடிய கடன் தள்ளுபடி. அரசு அலுவலகங்களில் நல்லா கவனிங்க, அரசு அலுவலகங்களில் இப்போ காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா
3,50,000 காலி இடங்கள் இருக்கு. அதனால் ஆட்சிக்கு வந்த உடனே காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை 3,00,000 பணியிடங்களை உடனடியாக இளைஞர்கள், அது இளைஞர்கள் சொல்றேன்னா தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்களுக்கு தான் வழங்கப்படும். அதான் முக்கியம். நீர்நிலைகள், இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் கண்காணிக்கவும் 75,000 இளைஞர்கள் பணியமர்த்தப்படுவார்கள். இதெல்லாம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக உருவாகிய திட்டம். சாலைகள், பாலங்கள் உள்ளிட்ட பொது சொத்துக்களை பாதுகாக்க 75,000 சாலை பணியாளர்கள் நியமிக்கப்படுவர். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அறநிலையங்கள் பாதுகாப்புல 25,000 இளைஞர்கள் திருக்கோவில் பணியாளர்களாக நியமிக்கப்படுவார்கள். மக்கள் நல பணியாளர்களாக 25,000 பேர் பெண்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் 10,00,000 பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அடுத்து கொரோனா. இந்த கொரோனான்னு சொல்றப்போ இப்ப 2வது ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், பத்திரிகையில பாக்குறோம், டிவியில பாக்குறோம், ஒரு அச்சத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அப்படி இருந்தும் நீங்க தைரியமா பல பேர் மாஸ்க் போடாம வந்து நிக்கிறீங்க. நீங்க மட்டும் இல்ல, நம்ம வேட்பாளர்களும் போடாம தான் இருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்ல, நானும் போடாம தான் நிக்கிறேன். ஆனா நான் புத்திரமா மேல நிக்கிறேன், கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறேன், அதனால போடாம இருக்கேன். பேசுறதுக்காக போடாம இருக்கேன், மத்தவங்கெல்லாம் போட்டு தான் இருக்கிறேன். நான் உங்களை எல்லாம் ரொம்ப விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன், ஒரு அண்ணனா, தம்பியா, ஒரு உடன்பிறப்பா, உங்க வீட்டில் ஒருத்தனா, ஏன்னா உயிர் இருக்கணும், சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். உரிமையை காக்க உதய சூரியன், இந்த உயிரை காக்க மாஸ்க் போ. அதனால உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி கூட்டமாக இருக்க உள்ள இடத்துக்கு வர்றப்போ மாஸ்கோட வாங்க. தடுப்பூசியெல்லாம் வந்துருச்சு, நான் ஒரு தடுப்பூசியும் போட்டுட்டேன், இன்னொன்று போடணும். அதனால யாரும் பயப்படாதீங்க, தடுப்பூசி நல்ல காய்ச்சல் வந்துடுதும், வீட்டில் ஒரு 10 நாள் படுக்கணும்னா ஒரு நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுத்தால் போதும். ஆகவே உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன், அண்ணன்னா தம்பியா, உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன், வெளியில் இப்படி கூட்டமாக வர இடத்துல மாஸ்க் போட்டு வாங்க. அந்த கொரோனா தமிழ்நாட்டில் நுழைஞ்சப்பவே எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில் ஆளுங்கட்சி 10 முதலமைச்சர் இடத்துல நான் பல கோரிக்கைகளை வச்சேன். உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கன்னு தொடர்ந்து சொன்னேன். நீங்கள் என்ன டாக்டரா அப்படின்னு கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. சரி, 5,000 ரூபா கொடுங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும், அவங்க வாழ்வாதாரத்தை எழுந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, 5,000 ரூபா கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சேன். அதுக்கும் சரி சாய்க்கல, முடியாது, நிதி இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் கடைசியில் 1,000 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கோரிக்கை தொடர்ந்து வச்சுட்டு தான் இருக்கு, அதுக்கு செவி சாய்க்கல. அதனால தான் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம், மீண்டும் நாம் ஆட்சிக்கு வரோம் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே. தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் எப்போ வந்த உடனே, 3ஆம் தேதி. 3ஆம் தேதினா மே 3 இல்லை, ஜூன் 3. தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் அன்னைக்கு 4,000 ரூபாய் மிச்சம் இருக்கக்கூடிய 4,000 ரூபாய் வழங்க போகிறோம். மாதம் ஒரு முறை மின்கட்டணம் செலுத்தக்கூடிய முறையை அமுல்படுத்த போறோம். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டோம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் நாம் ஆற்ற வேண்டிய பணிகளை தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமா பலவற்று சிலவற்றை சுருக்கமா சொல்லியிருக்கேன். இதை சொல்றப்ப இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டீங்க, எங்க மாவட்டத்துக்கு என்ன அப்படின்னு கேட்கிற கேள்வி என்னுடைய செவிகளை விடாமல் இல்லை. அதுவும் சுருக்கமா அதையும் நினைவுபடுத்துறேன், போடியில் மாம்பழக்கு தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும், போடியில் புறவழிச்சாலை அமைக்கப்படும், தேனி பொடிநாயக்கனூர் பெரியகுளம் உத்தமபாளையம் சின்னமன் உள்ள குளிர்பதன கிடங்குகள், பெரியகுளம் குறும்புக்கரை அருவி அருகே பாம்பாருக்கு குறுக்கே வவ்வால் துறையில் அணை கட்டப்படும், ஆண்டிப்பட்டி வைகை உயர் தொழில்நுட்ப விசைத்தறி பூங்கா மீண்டும் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும், பொடிநாயக்கனூர் தேனி கம்பம் அரசு மருத்துவமனைகள் நவீனப்படுத்தப்படும், கம்பம் அல்லது கூடலூரில் நெல் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும், தேனியில திராட்சை பழங்கள் அடிப்படையாக கொண்ட தொழிற்சாலை, முருங்கைக்காய் பூங்கா, நவீன அரிசி ஆலை, தென்னை வாரியம், தேங்காய் கிடங்கு, பழங்கள் மற்றும் தென்னை ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்கப்படும், தேனி அரசு மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சை பிரிவு, இறப்பை அறுவை சிகிச்சை பிரிவு உருவாக்கப்படும், தமிழர்கள் கண்ணகி கோட்டம் சென்று வழிபடவும், கண்ணகி கோட்டத்தை இரு மாநிலங்களுக்கிடையே ஆன பொது இடமாக அங்கீகரிக்கவும், கேரள அரசோடு திமுக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண்போம், கம்பம் உத்தமபாளையம்
சின்னமனூரில் வாழை ஏலை வாழை ஏல மையங்கள் உருவாக்கப்படும். கம்பத்தில் கால்நடை மருத்துவக் கல்லூரி, பாதாள சாக்கடை திட்டம். குமலையில் பேருந்து நிலையம் மேம்படுத்தப்படும். குரங்கணியிலிருந்து மூணாருக்கு இணைப்புச் சாலை போடப்படும். கூ சுப்பலாபுரம் ஆண்டிப்பட்டியில் உயர் தொழில்நுட்ப ஜவுளி பூங்கா. ஆண்டிப்பட்டி ஒன்றியத்தில் விவசாயம் மற்றும் மக்களின் குடிநீர் தேவைகளை நிறைவு செய்வதற்காக முல்லை பெரியாறு கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்படும். இதெல்லாம் எப்படி தமிழ்நாட்டுக்கு சொன்னோம், மாவட்டத்துக்கு சொல்லிட்டு, இதெல்லாம் அஞ்சு வருஷம் நம்ம ஆட்சிக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு 50 வருஷத்துக்கு பின்னாடி போயிடுச்சு. 50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போயிருக்கக்கூடிய தமிழ்நாட்டை ஓரளவுக்கு காப்பாற்றணும்னா ஒரு 10 ஆண்டுகால திட்டத்தை தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கணும். அதுக்காகத்தான் கடந்த 7ஆம் தேதி திருச்சியில் ஒரு பெரிய மாநாடு போல ஒரு கூட்டத்தை கூட்டணும். அந்த கூட்டத்தில் நான் அறிவித்தேன் கடைசியாக 7 உறுதிமொழிகள், ஸ்டாலினின் 7 உறுதிமொழிகள்னு அறிவித்தேன். ஏன்னா 5 வருஷத்தில் சொன்னதை தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டோம், 10 வருஷத்தில் செய்ய வேண்டியதை 7 உறுதிமொழிகளில் சொல்லியிருக்கிறோம். ஆகவே இதெல்லாம் நிறைவேற்றப்படணும்னா உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன், போடிநாயக்கனூரில் நம்முடைய தங்க தமிழ்ச்செல்வனுக்கு உதயசூரியன் சின்னம், கம்பம் சட்டமன்ற தொகுதியில் கம்பம் என் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னம், ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய ஏ மகாராஜன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னம், பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் கே எஸ் சரவணகுமாருக்கு உதயசூரியன் சின்னம். இவங்களுக்கெல்லாம் ஓட்டை போட்டு வெற்றி பெற வைக்கணும். இவங்களுக்கெல்லாம் ஓட்டு கேட்குறேன்னா இப்போ எனக்கு ஓட்டு கேட்க போகிறோம் உங்களிடத்தில். எனக்கு என்ன புரியுதா உங்களுக்கு? எனக்கு என்ன புரியுதா? என்ன புரியுது சொல்லுங்க. நான் குளத்தூரில் நிற்கிறேன், சென்னையில் குளத்தூரில் அந்த தொகுதியில் சட்டமன்றத்துக்கு நிற்கிறேன். இங்கே வந்து போடியில் கேட்குறேன்னா, இந்த தேனி மாவட்டத்தில் கேட்குறேன்னா எதுக்கு? அங்கே குளத்தூரில் எம்எல்ஏக்கு, இங்கே முதலமைச்சர் வேட்பாளராக உங்களிடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். அதனால் இவங்க வெற்றி பெற்றாதான் நான் முதலமைச்சர், இவங்க வெற்றி பெற்றாதான், இவங்க வெற்றி பெற்றாதான் நான் முதலமைச்சர், புரியுதா? அதனால் திரும்ப திரும்ப கேட்குறேன், இன்றைக்கி மோடி எத்தனை முறை வந்தாலும், ஒரு முறை இல்லை, ரெண்டு முறை இல்லை, நீங்கள் எத்தனை முறை வந்தாலும் உங்கள் மோடி மஸ்தான் வரலாம் இந்த தமிழ்நாட்டில் நடக்காது, அதன் முதல்ல புரிஞ்சுக்கணும். நேற்றைக்கு கூட தந்தி தொலைக்காட்சியில் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க, அதில் திமுக தான் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறப்போகுது அப்படின்னு புள்ளி விவரத்தோடு வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படி வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த தந்தியை கூப்பிட்டு மிரட்டியிருக்கிறாங்க. ஏற்கனவே மாலை முரசு டிவியை கூப்பிட்டு மிரட்டியிருக்கிறாங்க, இதை எப்படி போட்டீங்க அப்படின்னு மிரட்டது மட்டும் இல்லை, அரசு கேபிள் டிவியை கூட கட் பண்ணியிருக்கதாக செய்தி கிடைச்சிது எனக்கு. இதெல்லாம் ஒரு 4 நாள் தான் உங்கள் ஆட்டம்லாம், 4 நாள் தான் உங்கள் ஆட்டம் முடிய போகுது. ஆகவே மதவெறியை கொண்டு வந்து திணிச்சு, இந்திய திணிச்சு, சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து நுழைச்சு, நம்முடைய பிள்ளைகளுக்கு மருத்துவக் கல்லூரி வரக்கூடாதுங்கிறதுக்காக நீட்டை கொண்டு வந்து நுழைச்சு, ஒரு மதவெறியை கொண்டு வந்து நீங்கள் கிளப்பி இந்த நாட்டை குட்டிச்சோராக்குவதற்காக முயற்சிகளை ஈடுபட்டிருக்கிறீங்க. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் மோடி மஸ்தான் வேலையெல்லாம் பலிக்காது, இது தமிழ்நாடு, இவங்கெல்லாம் வெற்றி பெறணும், நான் முதலமைச்சராகணும், ஆட்சிக்கு வரணும் என்பதற்காக மட்டும் நடக்கிற தேர்தலாக நீங்கள் பார்க்கக்கூடாது. நம்முடைய சுயமரியாதை காப்பாற்றப்படணும். நம்முடைய இது திராவிட மண், தந்தை பெரியார் பிறந்த மண், அறிஞர் அண்ணா பிறந்த மண், தலைவர் கலைஞர் வாழ்ந்த மண், மறந்துடக்கூடாது. நாம் இழந்திருக்கக்கூடிய உரிமையை மீட்டாகணும். நம்முடைய உரிமைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு, ஆக அதை மீட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துக்கு ஆதரித்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரணும் என்று உங்களை எல்லாம் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.